ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கபில் ரிசர்ச்சஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட சேனல் நேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம். ஸோ ப்ரைமர்லி நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு பிஹெச்டி டிகிரி ஹோல்டர்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் கொரியாவில் தான் பிஹெச்டி பண்ணோம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு ரிசர்ச் ரிலேட்டட் வீடியோக்காக எப்படி கொரியாவில் பிஹெச்டி நம்ம பண்ண முடியும், ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் குவஷன்ஸை கவர் பண்ணலான் இருக்கோம். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிஹெச்டி கேண்டிடேட். நான் வந்து ஒரு செகண்ட் ரேங்க் ஹோல்டர் யூனிவர்சிட்டியில். பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு ஆஃப்டர் மை மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. முரளிகண்ணன் வந்து அவரே அவரை பற்றி சொல்லுவார். நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். பட் ஸ்டில் எனக்கு வந்து இங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ நானாக ஏதோ வந்தேன், அப்ளை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய சீனியர் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நான் கொரியாக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பாத் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான ஒரு மெயின் ரீசனே இதுதான். ஸோ நம்மளால எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து சொல்லலாம். ஸோ எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி தான் இந்த சேனல் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வேற ஏதாவது சமையல் இதுவும் கொஞ்சம் போடுறாங்க. ஸோ அதான் இந்த சேனலுக்கான இது வந்து ஸ்கோப் வந்து என்னென்னா, ஸோ டு ட்ரெயின் பீப்புள் லைக் எப்படி பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் தீமாக இருக்க போகுது, எஸ்பெஷலி இன் கொரியா. ஸோ அதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். ஏன்னா எங்களோட மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொரியன் ரிசர்ச் தான். ஏன்னா நான் 4 வருஷம் கொரியாவில் இருந்தேன், முரளி வந்து அரவுண்ட் 7 இயர்ஸ் இருக்காங்க கொரியாவில். ஸோ எங்களுக்கு ஓரளவு அங்கே உள்ள ரிசர்ச் அட்மாஸ்பியர் அதை பற்றி தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு மென்டர்ஷிப் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இதை பார்த்து தே கேன் யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு அப்ளை. அப்படி இல்லையா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷ்னலாகவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரொவைடட் தட் நீங்கள் வந்து ஒரு சரியான மென்டரை பார்க்கணும். அப்படி இல்லையா நிறைய ட்ரை பண்ணும், தப்பாக இருக்கும், பரவாயில்ல, தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஸோ டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. என்னால் பண்ண முடியும், முரளியால் பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஸோ மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம மெயின் நம்மளோட என்ன கண்டென்ட்டோ அதுக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு செட் ஆஃப் குவெஷ்னரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆர்டர்டாக ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். முரளி தான் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் முரளிக்கிட்ட தான் கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு குவெஷ்சன். ஸோ கொரியாவில் ஹையர் எஜுகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி, எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொரியா வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம், பட் ஸ்டில் நீ ஃபஸ்ட் ப்ரொஃபஸருக்கு தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணணும் கொரியாவில். ஸோ வேறஸ் இப்போ யூஎஸ்லலாம் என்னன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ யூனிவர்சிட்டி வில் சென்ட் யூர் அப்ளிகேஷன் டு ப்ரொஃபஸர்ஸ். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணி. கொரியாவில் வந்து அப்படியும் இருக்கு, அந்த மாதிரி அப்ளை பண்ற பாத்தும் இருக்கு. பட் ஸ்டில் யுவர் ப்ரொஃபசர் இஸ் மெயின் அங்க டெசிஷன் மேக்கர்னு சொல்லலாம். ஸோ அவர் நினைச்சா அவங்க எடுக்கலாம். ஸோ நெட்ஒர்க்கிங் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். உங்க சீனியர்ஸோட கொஞ்சம் கான்டாக்ட் வச்சுக்கணும். யாராவது கொரியால இருந்தாங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறது, அந்த மாதிரி அதாவது ரெஃபரல்ல தான் பிஹெச்டி மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறம் வந்து என்னன்னா கொரியால சரி, இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஸரை காண்டாக்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நாங்கள் சவுத் கொரியா பற்றி பேசுகிறோம். இட்ஸ் நார்த் கொரியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சவுத் கொரியன் ரிசர்ச் அட்மாஸ்பியர் ஹையர் எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஸருக்கு மெயில் பண்ணுறோன்னா எப்படி மெயில் பண்ணுறது? லைக் அவுட் ஆஃப் ப்ளூ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸருக்கு மெயில் பண்ண முடியாது இல்லையா? அங்கே ஒரு பொசிஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு தான் மெயில் பண்ண முடியும். அப்புறம் அவங்க என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சு தான் மெயில் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கவர் லெட்டர், சிவி, அதெல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் பண்ணணுமா? கண்டிப்பாக. ஸோ ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ரொம்ப தப்பு. நானும் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 150 அப்ளிகேஷன்லாம் அனுப்பிச்சிருக்கேன், எந்த ஆன்சரும் வராது. ஸோ
டெய்லர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறீங்கன்னா அவங்க அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட பேப்பர்ஸை படிங்க. அவங்க பேப்பர்ஸை படித்து ஒரு நாலு வரி அதுலேருந்து எழுதுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நாலு வரி எழுதுனீங்கன்னா ஸோ உங்களோட எஃபர்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே இந்த பையன் ஏதோ நம்மளுக்கு நம்ம ஒர்க்கை படித்து நம்மளுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு எஃபர்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ரிப்ளை வந்து ரொம்ப அதிகம். சோ இது வந்து நம்ம ப்ரொஃபசர் எப்படி कांटेक्ट பண்றது தி பிரைமரி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரொஃபசர कांटेक्ट பண்ணிடுறோம், பட் அந்த யுனிவர்சிட்டிக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும்ல, எப்படி உள்ள போறது, லைக் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ரூல்ஸ் இருக்கா கொரியா அது ஸ்பெசிஃபிக்கா? ஆமா, சோ கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎல்டிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக ஐஎல்டிஎஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து அந்த ரேஞ்ச், அதாவது ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் வந்து வேரிஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ். சில யூனிவர்சிட்டிஸ் மினிமமே வந்து லைக் 6 கேட்பாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் 5.5 கூட அக்செப்ட் பண்ணிக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு மாதிரி ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் இருக்கணும், சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போய் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ பேசிக்காக ஐஎல்டிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேற என்ன டாக்குமெண்ட்ஸ்னா பேசிக்காக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், அப்புறம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்போஸ்டில்டாக இருக்கும், லைக் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டாக அங்கே கொரியாவில் சில இந்தியன்ஸ் வந்து ஒரு ஃபேக் டிகிரிஸ்லாம் வச்சு இதுன பண்ணனால இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யுவர் மாஸ்டர்ஸ் டிகிரி, இப்போ பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து அப்போஸ்டில் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து இன்டெகிரேட்டட் மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் தான் இருக்கும் இன் யுவர் கேஸ், பட் நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து பேச்சுலர்ஸ் தனியாக பண்ணேன், மாஸ்டர்ஸ் தனியாக பண்ணேன். ஸோ அப்போ இப்போ எனக்கு ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும், நான் ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே அப்போஸ்டல் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட காலேஜ் எஜுகேஷன், ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன், லைக் நீங்கள் யூனிவர்சிட்டியில் பண்ணாலும் சரி காலேஜில் பண்ணாலும் சரி, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அப்போஸ்டல் ஆயிருக்கணும். ஸோ அப்போஸ்டல் வந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும்னா, எனக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை பேட்ச் த அப்போஸ்டல் ரூல் கேம். எனக்குலாம் எதுவுமே கேட்கல, ஏன்னா நான் அப்ளை பண்ணப்ப என்கிட்ட மாஸ்டர்ஸ் டிகிரியே கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு நிறைய டைம் கன்சியூமிங்காக இருந்தது, ஏன்னா பெருசாக அவங்களுக்குமே தெரியாது யூனிவர்சிட்டியில் எப்படி அப்போஸ்டல் வாங்குறதுன்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே செக்ரட்டேரியட்டில் ஹெச்ஆர்டி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்போஸ்டல் வாங்கணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எனக்கு வந்து ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்க்கு ஐ திங்க் அரௌண்ட் 1000 rupees நான் பே பண்ணேன் அப்போ. ஸோ ரெண்டு டிகிரி சர்டிஃபிகேட் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் 2000 rupees பே பண்ணேன், 1 month ஆச்சு எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் அப்போஸ்டல் ஆகி வர. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து பிளான் பண்ணிக்கணும், ஒரு ப்ராப்பரான டைம் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நீங்கள் முன்னாடியே அப்போஸ்டல் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இஃப் யூ டிசைட் டு டூ பிஹெச்டி அப்ராட் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்கிறது பெட்டர். ஸோ ஒரு ஒரு மாதம் முன்னாடியே உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்போஸ்டல் பண்ணி வச்சுக்கிறது, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, உங்களோட சிவி ரெடி பண்ணி வச்சுக்கிறது, லைக் பிஃபோர் உங்களோட ஃபைனல் செமஸ்டர் வரும்போது நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கவர் லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப் சப்போஸ் நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கப் மணி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பற்றிலாம் பேசிட்டோம், ரெக்யூர்மெண்ட்ஸ் அதெல்லாம் பேசிட்டோம், பட் கொரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்க போகுது? சிங்கப்பூரில் 2 university தான் இருக்குது, கொரியாவில் எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது அப்ளை பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் மோர் தென் 300 universities இருக்குது. கொரியாவோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடோட சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன கண்ட்ரியில் தே ஹேவ் லைக் அரௌண்ட் 300 universities. ஸோ அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ சூஸிங் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அங்கே கொரியாவில், ஏன்னா அங்கங்கே யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு வேர்ல்ட் ரேங்கிங்கில் வந்து 500 குள்ளே இருந்தால் மச் பெட்டர். ஏன்னா
நீங்கள் ஏதாவது ஒரு அவ்வளோ நல்லா இல்லாத யூனிவர்சிட்டிஸில் போயிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்தியாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு வந்து அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்டில் வந்து இஃப் யூ ஆர் அ ஃபாரின் டிகிரி ஹோல்டர் த யூனிவர்சிட்டி ஷுட் பி அண்டர் 500 அப்படின்ற மாதிரிலாம் டாப் 500 ரேங்கிங்கில் இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் வந்து டாப் 500 போகணும், டாப் 500 யூனிவர்சிட்டிஸ்குள்ளே உங்களோட வேர்ல்ட் ரேங்கிங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும். அப்போது வந்து இன்னொரு க்வெஸ்சன் எனக்கு, கொரியாவில் இருக்க யூனிவர்சிட்டி வேர்ல்ட் டாப் 500 யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கா? நிறையா இருக்குது. ஸோ நிறையா லைக் SNU, யான்சி யூனிவர்சிட்டி, யூனிஸ்ட்டு, ஜிஸ்ட்டு, கெய்ஸ்ட்டு, ஏகப்பட் கிரிப்பு, அது மாதிரி அந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூட்ஸாக அப்ளை பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ஸ்டைஃபன்ஸும் அதிகமாக இருக்கும், உங்களோட அடுத்த ஃப்யூச்சர் லைக் PhDக்கு அப்புறம் உங்களோட லைஃப் போஸ்ட் டாக் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகலாம், அந்த லைக் US, யூரோப் அது மாதிரி போகிறதுக்கும் உங்களுக்கு அந்த கெய்ஸ்ட்டு, யுனெஸ்ட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு உங்கள் லைஃப் கொஞ்சம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பே வந்து சொன்னது வந்துட்டு வி ஹாவ் டு அப்ரோச் அ ப்ரொஃபஸர். ஸோ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இட்ஸ் ரியலி அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் கொரியா ட்ரை பண்ணப்போ ஐ காண்டாக்டட் அ ப்ரொஃபஸர் டைரக்ட்லி ஃபார் சம் ப்ராப்ளம். என்னோடய அட்மிஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூனிவர்சிட்டியில் டெட்லைன் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ப்ரொஃபஸரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணேன், பட் த ப்ரொஃபஸர் வாஸ் ஸோ ரூட். இவங்க பொண்ணு இவ்வளோ தைரியமாக ப்ரொஃபஸரையே காண்டாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்னோடய அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன். ஸோ எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து நமக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக. கொரியா பொறுத்த வரைக்கும் நம்ம PhD போகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லேபை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லாமல் தெரியல, கொரியா வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்ட் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ரிசர்ச் விசாரிச்சுக்கிறது. எப்போ பார்த்தாலும் லேப்லேயே இருக்கணும், வாத்தியார் ப்ரொஃபஸர் இருக்கிறப்ப ஃபுல்லாக நீங்கள் லேப்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ யா, PhD வந்து கொஞ்சம் டஃப்பான லைஃப் தான், பட் ஸ்டில் நம்ம வாழ்கிறது வந்து கொஞ்சமாவது நம்ம நம்மளுக்காண்டி வாழணும்ல. ஸோ அந்த மாதிரி லேப் என்னன்னு பார்க்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், ப்ரொஃபஸர் பார்த்துட்டோம், லேபு பற்றியும் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த லேப் கல்ச்சர் ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஸர், அந்த லேபில் வந்துட்டு இன்டர்னல் பாலிட்டிக்ஸும் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இருந்த லேப், நான் இருந்த லேப் வந்து ஃபுல்லாக ஒரு இந்தியன் லேப் மாதிரி தான், அங்கே கொரியன் டாமினேஷனே கிடையாது. பட் இதே சினாரியோ எல்லா லேப்லேயும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அங்கே வந்து த நேட்டிவ் பீப்புளோட டாமினேஷன் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் தே மே ஸ்பை யூ ஃபார் ப்ரொஃபஸர். ஸோ சின் ஏஷியன் கண்ட்ரி தானே, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும். ரொம்ப பயமுறுத்துறோம், லைக் பெருசாக இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம PhD லைஃப்பில் இதுவும் வந்து ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறது தான் நல்லது. அண்ட் யா, மோஸ்ட்லி இது தான் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரைமர்லி நீங்கள் வந்து சேம் கண்ட்ரி பீப்புள் இல்லை ஃபாரின் பீப்புள் அந்த லேபில் இருந்தால் அவங்களோட காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் கெட்டிங் இன் டு த PhD இட் செல்ஃப். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கன்சிடர் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ரைமர்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேசியாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் PhD பண்ணோன்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ கொரியாவுக்கு எவ்வளோ ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்? இன்னொன்று, மோஸ்ட்லி கொரியாவில் வந்து இப்போ நம்ம PhD போனோன்னா நம்மளோட டியூஷன் வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் டியூஷன் வில் பி வேவ்ட், ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும்,
ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்லேருந்து டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு பே ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்டைஃபன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டியூஷன் எல்லாமே மோஸ்ட்லி அந்த கோர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பிஹெச்டி பண்ணாலும் கோர்ஸ் ஒர்க் இருக்கும், அந்த டியூரேஷனுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக டியூஷன் பே பண்ணணும். அரௌண்ட் டூ இயர்ஸ் சில இன்ஸ்டியூட்ஸில் மட்டும்தான் அதுவும். இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பில் போனோம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் அது. ஸோ எங்களுக்கு டியூஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அண்ட் எங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இருந்தது. எவ்ரி மந்த் வி வில் பி ப்ரொவைடட் அ ஸ்டைஃபண்ட் ஃபார் அவர் லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை வச்சு ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கவர் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? ஸோ இனிஷியல் டேஸ் லைக் நீங்கள் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கான செலவு ப்ளஸ் நீங்கள் அங்கே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய ஐட்டம் லைக் சாப்பாடு ஜாமான், உங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் உங்களுக்கு தேவையான பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அரவுண்ட் லைக் எப்படி ஒரு 1 lakh 1.3 1.4 கிட்ட வந்துடும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டு பி சேஃப், ஆமாம் டு பி சேஃப் 1.4 லைக் நீங்களா அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி வரும் அரௌண்ட் லைக் அது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ 500 to 1 million கொரியன் ஒன் கிட்ட அட்வான்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக 1 to 1.5 lakhs ரெடியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ இன்கேஸ் எங்கள் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு ஒன்று இருந்தது, அரவுண்ட் $700 நான் பே பண்ணேன் என்னோட டைம் ஆஃப் பிஹெச்டி அரவுண்ட் 2015, விச் கேம் அரவுண்ட் 30,000 to 50,000 rupees கிட்ட வந்தது. ஸோ இதை வந்து நான் இந்தியாவிலேருந்து பணமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன்னா என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு தான் ரொம்ப முக்கியம் உங்கள் சீனியர்ஸோட காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, ஸோ தட் அவங்க ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஃபீ பே பண்ணுறதுக்கு. நீங்கள் அங்கே போன பிறகு அவங்கக்கிட்ட மணியாகவே கொடுத்துடலாம், ஸோ தட் உங்களோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த லேபில் வந்து எந்த மாதிரியான பழக்கம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இன் மை கேஸ் என்னோட ப்ரொஃபஸர் வந்து எனக்கு பே பண்ணார் அந்த ஃபீஸ். ஸோ ப்ரொஃபஸர் பே பண்ணதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னோட இனிஷியல் டாமிட்ரி ஃபீ, என்னோட இனிஷியல் என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் ப்ரொஃபஸர் பே பண்ணார். இந்த மாதிரி அந்த லேப்ல என்ன மாதிரியான ஹேபிட் இருக்கு அப்படின்றத கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க சீனியரோட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ நீங்கள் ஒன்ஸ் கொரியா ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேபில் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சர்வைவ் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கிடைக்கும் லிவிங் எக்ஸ்பென்ஸ். இன் அவர் கேஸ் நமக்கு வந்து $800 இனிஷியலாக கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இயரில், எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதை வச்சு கொரியன் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை கவர் பண்ண முடியுமா? பண்ணலாம், லைக் பேசிக்லி பண்ணலாம். லைக் நீங்கள் உங்கள் வீட்டு வாடகை கொடுத்துட்டு உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், உங்கள் சாப்பாடு, உங்களுக்கு தேவையான பர்சனல் கேர் ஐட்டம், உங்களோட ஹைஜீனிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக முடியும். பட் இதே இது வந்து நாங்கள் சொல்கிற $800 வந்து உல்சானில், நாங்கள் வந்து வந்து உல்சானில் ஒரு டீப் சவுத் ஒரு ஸ்டேட் அது. ஸோ அங்கே அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தென் கம்பேர்ட் வித் சோல் அதெல்லாம் வந்து உல்சான் வந்து ரொம்ப சீப்பான சிட்டி தான். ஸோ வேற சோல்ல போனீங்கன்னா கண்டிப்பா 1200ல இருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருந்தாதான் உங்களால சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா அங்க ரெண்ட் அதிகமா இருக்கும், ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ 1200 சோலுக்கு வேணும். ஸோ ஐ திங்க் சோல்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஓரளவு ப்ரொவைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டைஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரீஜன் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நாங்க இருந்தது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, பட் அந்த யூனிவர்சிட்டி அவ்வளோ மோசமான யூனிவர்சிட்டி கிடையாது. கொரியாவில் டாப் 10 யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, வேர்ல்ட் ரேங்கிங்லேயும் அரவுண்ட் 480ஸில் வருது. அண்ட் அந்த சிட்டியும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் சிட்டி கிடையாது.
ஒன்லி திங் யா இட் வாஸ் அ ஸ்மால் யூனிவர்சிட்டி. இன்னும் கொஞ்சம் பெட்டர் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் அட் த டைம் பீயிங் செட் நோபடி வாஸ் தேர் டு கைடஸ். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, வீசா எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வீசா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டைரக்டாக கான்சுலேட்டை கான்டாக்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஏஜென்ட் மூலமா போணுமா? அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை வீசா. கொரியன் வீசா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களோட அட்மிஷன் லெட்டர், உங்களோட வீசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மெயில் பண்ணிடுவாங்க உங்களுக்கு டிஹெச்எல்ல. ஸோ அதை எடுத்துட்டு போய் ஜஸ்ட்டு யூஎஸ் எம்பசியில், சாரி யூஎஸ் கொரியன் கான்சுலேட் இன் சென்னை, ஆர் சென்னை தான் நம்ம இப்போ தமிழ்நாடு பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் சென்னையில் கான்சுலேட் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 வீக்ல வந்துரும் நினைக்கிறேன். தி மேக்ஸिमम இஸ் 7 டேஸ். தட்கல் வந்து 3 டேஸ்ல கிடைச்சிரும். சோ பிரைஸ் இஸ் அரௌண்ட் 7000 நினைக்கிறேன் வீசா ஃபீ. நான் எக்ஸாக்ட் பிரைஸ் என்னன்றது பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு அங்க நம்ம வீசா அப்ளை பண்றதுக்கு. 7 to 9 நம்ம வீசா அப்ளிகேஷன் பண்ணலாம், அப்பதான் நம்ம அப்ளை பண்ண முடியும் புது வீசாக்கு. ஸோ அதனால அது மட்டும் மேக் ஷுர் காலையில் போய் அப்ளை பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வீசா அப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பேசியாச்சு. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பேசியாச்சு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா பேசிட்டோம். பட் கொரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ கண்ட்ரி வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். கண்டிப்பாக நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் வேறு, இட்ஸ் அ ஏஷியன் கண்ட்ரி. அங்கே வந்து கொரியன் தான் ப்ரைமர்லி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து நிறைய லோக்கல்ஸ் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பீயிங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி விதவுட் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்ன மாதிரியான ஃபன் இருக்க முடியும்? ஏன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவோம்ல, வெறும் ஒர்க்னு 24/7 இருக்க முடியாது. இஸ் தேர் எனி ஃபன் இன் கொரியா? நிறைய இருக்கு. கொரியா வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு பயங்கரமாங்க இந்த ஃபன்னை தாண்டி சோஷியல் லைஃப்பும் இருக்கு நிறைய. ஸோ அங்கே வந்து யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் மெனி ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் ஸ்பான்சர்ட் பை கவர்மெண்ட். கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணுவோம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு, லைக் ஹைக்கிங், மவுண்டன் கிளைம்பிங். அண்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் தே வில் ஹாவ் லைக் அ ஸ்போர்ட்ஸ் சென்டர். ஸோ இஃப் யூ கேன் சேவ் சம் மணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்செஷனும் இருக்கும். யூ கேன் கோ ஃபார் அ ஜிம், இல்ல அங்க ஏதாவது ஒரு புது கிளாஸ் எடுத்துக்கலாம், பிலாட்டிஸ் எடுத்துக்கலாம், ஸ்விம்மிங் எடுத்துக்கலாம். ஃபார் மீ, நான் 28 வயசுல ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன் டு பஸ்ட் அவுட் மை ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் அங்க உள்ள லோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இன் ஜெனரல் ஏசியன் பீப்புள்ஸ் ஆர் மோர் க்ளோஸ்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த கண்ட்ரில நம்ம போய் இருக்கும்போது தான் தெரியும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட லோக்கல்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. இது ஒன்று. அண்ட் கொரியன் ஃபுட் வாஸ் ரியலி குட் ஃபார் மீ. ஸோ அது ஆமாம், நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் திரும்பி ஒரு ட்ரிப் போயிட்டு திகட்ட கொரியன் ஃபுட் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் அது அட்வைசபிளா இல்லை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நாட் ஷுர். பிகாஸ் ப்ரைமர்லி நம்ம கொரியன் ஃபுட் அப்படின்னு வெளியே போய் சாப்பிட்டாலே கண்டிப்பாக அதில் மீட் இருக்கும், சம் ஃபார்ம் ஆஃப் மீட். ஸோ நான் மீட் ஈட்டர்ஸ் வெஜிடேரியன் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா மீனும் வீட்டில் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹலால் ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கும் அங்கே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹலால் மீட் கிடைக்கும், அதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார் ஈச் பர்சன் தெர் இஸ் சம்திங் இன் கொரியா டு டேக் அவே. ஸோ ஃபன் லைஃப்பும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம எப்படி அந்த லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ சொல்லியாச்சு. PhD இட் செல்ஃப் இஸ் அ டஃப் ஜேர்னி. நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் பர்சனலி.
Is it worth doing PhD in Korea? It depends upon universities. So, நீ எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறீங்க கொரியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைக் இப்போ யூனிஸ்ட், கெய்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸில் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. ஸோ என்னை பொறுத்தவரையும் கொரியாவில் பிஹெச்டி பண்ணுன்றது இட்ஸ் ஒர்க் இஃப் யுவர் யூனிவர்சிட்டி இஸ் ரியலி குட். ஸோ அங்கே பிஹெச்டி முடிச்சுட்டு அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் எ பிஹெச்டி இன் அ குட் இன்ஸ்டியூட், டேக் யுவர் டிகிரி, கம் அவுட் ஆஃப் கொரியா. அப்படிதான் நான் என்னோட இது அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா, லைக் இட்ஸ் உண்மையாகவே நல்லது தான். ஒரு சிலருக்கு யூரோப்பில் பிஹெச்டி கிடைச்சதுன்னா கோயிங் ஃபார் யூரோப் அண்ட் டூயிங் பிஹெச்டி இஸ் கிரேட். யூரோப்பியன் பிஹெச்டினா அதோட ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட். அதே யூஎஸ்ல கிடைக்குது, தே ஆர் டூயிங் பிஹெச்டி இன் யூஎஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எல்லாராலையுமே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபார் யூஎஸ் வரணும்னா நம்ம ஜிஆர்இ முடிக்கணும், டாஃபல் முடிக்கணும், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், 5 lakhs வேணும். ஜிஆர்இ டாஃபல் பரிச்சைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு யாராவது கைட் பண்ணணும் முதல்ல ஒரு ரைட்டான டைம்ல. ஸோ நான் இங்கே இப்போ நாங்கள் யூஎஸ்ல இருக்கோம், வி ஆர் இன் அ ரிசர்ச் ஃபீல்ட் ஓன்லி. நாங்கள் இங்கே பிரைமர்லி பார்க்குற பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது. 90% of them are not first generation PhD. அப்படியே அவங்க first generation PhD இருந்தாலும் they are from good institutes from India, like IIT அந்த மாதிரி தான் வராங்க. Or அவங்க family by நல்ல rich family இருக்கும். So they have enough economical background as well. But நான் கொரியால இருந்தப்போ நான் நிறைய first generation PhD பார்த்துருக்கேன். And lot of people from different walks of life. லைக் ஒரு நார்மல் லேபரோட பையனும் அங்கே பிஹெச்டி பண்ணுறான், மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு பெரிய ஷேக்கோட பையனும் வந்து பிஹெச்டி பண்ணுறான். ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் சி பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஐ வுட் சே இட்ஸ் ஒர்த் டூயிங் பிஹெச்டி. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி இன் ஃபியூச்சர் ப்ரொடக்டிவாக மாற்றுறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. How you are doing your research during PhD, how you are balancing the coursework and the research, அதிலிருந்து நம்ம எப்படி பேப்பர்ஸ் எடுக்கிறோம், ப்ரொடக்டிவாக நம்ம அவுட்புட் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வுட் சே எங்கே பண்ணாலும் ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுமே இருக்கும், அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ ஹியர் ஐ வுட் சே அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேண்டிடேட் ஐ எம் ஷேரிங். ஸோ இட்ஸ் ஒர்த் டூயிங் பிஹெச்டி இன் கொரியா. கண்டிப்பாக ஒர்த்தில் நான் சொல்ல கண்டிப்பாக அங்கே பிஹெச்டி பண்ணுறது ஒரு ஒர்த். ஸோ நான் என்ன சொல்லுன்னா, டேக் யுவர் டிகிரி அது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் டு கொரியா இஸ் அ பிளாட்ஃபார்ம். நம்ம இந்தியாவில் பிஹெச்டி நிறைய யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டி பண்ணுறதோட இங்கே பண்ணுறது ஒரு பெஸ்ட். ஸோ கெட் யுவர் டிகிரி, வேறு எங்கேயாவது நாங்கள் அடுத்து உங்கள் ஸ்டெப்ஸை வந்து பெருசாக எடுத்து வைங்க. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஹெச்டி யூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் த பிஹெச்டி, ஹவு டு டூ பிஹெச்டி இன் கொரியா. ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் உங்களுக்கு எதுவும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் குவஷன்ஸ் இருந்தால் யூ கேன் இமெயிலர்ஸ் ஆர் கமெண்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வி வில் ரீச் அவுட் டு யூ. அண்ட் ஆல்சோ வித் திஸ் வீடியோ நாங்கள் ஒரு பேசிக் கவர் லெட்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டெம்ப்ளேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ பை சம் வே வில் ட்ரை டு ஷேர். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் கபில் ரிசர்ச்சர்ஸ்.